सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञ स्वराट तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नास्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। सूत उवाच आनर्तान् स उपवृज्य सुवृद्धान् जनपदान् स्वकान् दध्मौ दरवरं तेषां विषादं शमयन्निव स उच्चकाशे धवलोदरोदरो अपि उरुक्रमस्य अधर शोणशोणिमा दाध्मायमान करकञ्जसंपुटे यथाब्ज खण्डे कलहंस उत्स्वनः तमुपश्रुत्य निनदं जगद्भय भयावहं प्रत्युद्ययुः प्रजाः सर्वाः भर्तृदर्शन लालसाः तत्रोपनीत बलयो रवेर्दीपम् इव आदृताः आत्मारामं पूर्णकामं निजलाभेन नित्यदा प्रीति उत्फुल्ल मुखाः प्रोचुः हर्ष गद्गदया गिरा पितरं सर्वसुहृदम् इव सर्वसुहृदम् अवितारम् इव अर्भकाः। கண்ணன் வந்து ஹஸ்தினாபுரத்துல இருந்து கிளம்பி துவாரகைக்கு ஆனர்த்தங்கிற தேசம் அங்க வந்திருக்கார். அங்க வந்து ஆனர்த்தங்கிற தேசம் தான் அதனுடைய ஒரு ராஜதானி தான் துவாரகாபுரி. ஆனர்த்த நகரின்னு அதுக்கு பேரு துவாரகைக்கு. அந்த துவாரகைக்குள்ள நுழையரைச்சு தன்னுடைய பாஞ்சஜன்யமான அந்த சங்கு எடுத்து அவர் வந்து சத்தமிட்டார். அந்த சங்கு அப்படியே பாக்குறதுக்கு வந்து தாமரை பூக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அன்னப்பக்ஷி சத்தம் போட்டா எப்படி இருக்குமோ அது போல ரெண்டு தாமரை பூ ரெண்டு கைக்கு நடுவுல இந்த சங்கானது ஒரு சத்தமிட்டது அப்படின்னு சொன்னார். அந்த சத்தத்தை கேட்ட உடனே நகரத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிரஜைகளும் எல்லாருமே அங்க கூடி அவனுக்கு வந்து தீபத்தை காமிச்சு அவனுக்கு பலவிதமான ஒரு உபாயன பொருள்கள் பலி அதாவது அவனுக்கு கிஃப்ட் மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்தா பூர்ண காமனா இருக்கக்கூடிய அவனுக்கு எந்த விதத்திலயும் ஒரு ஒரு ஆசைங்கிறது கிடையாது. பூர்ண காமகா அப்படி இருக்கிறவனுக்கு இவா கொண்டு வந்து பல விஷயங்களை கொடுத்தாளா அது அவர்களுடைய ஒரு சந்தோஷத்தினுடைய ஒரு வெளிப்பாடே தவிர கண்ணன்ட்ட ஒண்ணுமே இல்லையேங்கிறதுக்காக அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதுக்கா அவர்கள் எல்லாரையுமே எப்படி ஒரு அப்பா ஒரு குழந்தைகளை பார்ப்பாளோ அந்த மாதிரி கண்ணன் பிரீதி பிரீதியுடன் அப்படியே மலர்ந்த கண்களை கொண்டு அந்த பிரஜைகளை பார்த்தான். அவர்கள் கூறினதை இவன் கேட்டான். இப்போ என்ன சொன்னாவா அப்படிங்கிறது அடுத்த ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல வருது. நதாஸ்மதே நாத சதாங்கிரி பங்கஜம் விரிஞ்ச வைரிஞ்சிய சுரேந்திர வந்திதம் பராயணம் க்ஷேமம் இஹ இச்சதாம் பரம் ந யத்ர காலஹா பிரபவேத் பரஃப் பிரபுஹு. இங்க வந்து கிம் ஊச்சுஹு என்னவா கூறினாங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல வருது. நதாஸ்ம அப்படின்னா ஹே நாத ஆனா அதாவது யாருக்கெல்லாம் கண்ட்ரோலர் மாதிரி கண்ட்ரோலர் மாத்திரம் இல்ல சரணம் அடையக்கூடிய ஒரு பர்சன் அதனால நாத நாதங்கிறது சரணத்திற்கு உகந்ததான ஒரு இது அதனாலதான் பராயணம்ங்கிறச்சு புகலிடமா அவரை சொல்றார் கண்ணன. சோ சதா அங்கிரி பங்கஜம் விரிஞ்ச வைரிஞ்சி வைரிஞ்சிய சுரேந்திர வந்திதம் அங்கிரி பங்கஜம் தே நதாஹா ஸ்மஹா. உன்னுடைய தே உன்னுடைய அங்கிரி பங்கஜம் திருவடி மலர் திருவடி பங்கஜம் தாமரை தாமரை போன்ற அங்கிரி திருவடிகளை சதா எப்பொழுதும் நதாஹா ஸ்மஹா அதை வணங்கினவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த பிரஜைகள் எல்லாரும் அந்த கண்ணனை சொல்றா கண்ணன்ட்ட உன்னுடைய திருவடிங்கிறது எப்படி இருக்குன்னா விரிஞ்ச வைரிஞ்சிய சுரேந்திர வந்திதம். விரிஞ்ச பிரம்மா வைரிஞ்சிய சனகாதிகள் இங்க விரிஞ்சகான பிரம்மா வைரிஞ்சியாக சனகாதயா பிரம்மாவனுடைய பிள்ளைகளான சனக சனந்தன முதலியவர்கள் பிரம்மனுடைய மானச புத்திரர்கள். அதனால வைரிஞ்சிய விரிஞ்சி விரிஞ்சகானுடைய பிள்ளைகள்ங்கிறதுனால வைரிஞ்சியாக சனகாதயா சுரேந்திர இந்திரன் இவர்களால வணங்கப்பட்ட உன்னுடைய திருவடி. சோ விரிஞ்ச வைரிஞ்சிய சுரேந்திர வந்தித இது சும்மா ஒரு ஒரு லிஸ்டுக்காக கொடுக்கறாளே தவிர உலகம் அத்தனை பேரும் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உன்னுடைய திருவடியை தான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா.
சதா எப்பொழுதுமே உன் திருவடியானது பிரம்மா பிரம்மாவனுடைய பிள்ளைகள் இந்திரன் இவர்களால் நமஸ்கரிக்கப்பட்ட உன்னுடைய திருவடி அங்கிரி பங்கஜம் அதை நதாஹா ஸ்மஹா அதுல நாங்கள் எப்பொழுதும் நமஸ்காரம் செய்தவர்களாக இருக்கிறோம் சதா நதாஹா ஸ்மஹா எப்பவுமே நாங்க நமஸ்காரம் பண்றோம் அப்புறம் மேலும் அது எப்படி இருக்குன்னா எத்திர எந்த இடத்தில் காலஹா பரஹா பிரபுஹு ந பிரபவேத் பரப்பிரபுவான எந்த ஒரு திருவடியில வந்து எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய காலன் அந்த காலம்ங்கிறது எங்க வந்து எஃபெக்டே இல்லையோ எந்த ஒரு திருவடியில உங்களுக்கு வந்து காலத்துக்கு ஒரு மகிமையே இல்லாமல் இருக்கோ ஒரு பிரபவமே இல்லையோ ஏன்னா இந்த பிரம்மாவா இருக்கட்டும் பிரம்மாவுக்கும் ஒரு டைம் லிமிட்னு சொல்றோமோ இல்லையோ நம்மளுடைய ஒரு நாள் நம்மளுடைய ஒரு 1000 நாள் வந்து அவருக்கு ஒரு இது ஒரு 4 சதுர்யுகம் இந்த மாதிரி எல்லாம் கணக்கு இருக்கோ இல்லையோ ஒரு சதுர்யுகம் ஒரு பகல் இன்னொரு சதுர்யுகம் ஒரு ராத்திரி இந்த மாதிரி கணக்கு வச்சிருக்கோம் அந்த மாதிரி 1000 சதுர்யுகம் இப்படின்னு சொல்லி பிரம்மாவனுடைய ஒரு நாள் கணக்கு ஒரு வருஷ கணக்கு அப்படின்னு பிரம்மா கூட அந்த காலத்துக்கு உட்பட்டவராக இருக்கார் சோ காலஹா ஏவ அந்த டைம்ங்கிறது தான் அந்த காலம்ங்கிறது தான் பரஹா பிரபுஹு அதுதான் வந்து ஒரு பெரிய ஆளுமை கொண்டதாக இருக்கு இந்த சமயம்ங்கிறது அந்த சமயமே எத்திர எஸ்மின் அங்கிரியுக்மே எந்த ஒரு திருவடியில் எத்திர எந்த இடத்தில் ந பிரபவேத்து நாம கொண்டு வந்து இப்ப இதோட சேர்த்துருக்கோம் கிரியாபதத்தோட ந பிரபவேத்து எங்கு காலமானத்துக்கு ஒரு எஃபெக்டே இல்லையோ அதுதான் வந்து இஹ அந்த அப்பேற்பட்ட இஹ இந்த சம்சாரத்தில் இந்த இந்த ஒரு பரம்க்ஷேமம் அந்த திருவடி தான் அதுதான் ஒரு பரம்க்ஷேமம் இச்சதான் பாராயணம் ஒரு பெரிய ஒரு க்ஷேமத்தை விரும்புகின்றவர்களுக்கு அந்த திருவடி தான் பாராயணம் அதுதான் உங்களுக்கு புகலிடமா இருக்கு ஒரு சரணம் அடையக்கூடிய ஒரு இடமா இருக்கு ஏன்னா அந்த இடத்துலதான் காலன் எங்கேயுமே வந்து ரெண்டு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் ஒண்ணு வந்து பிரம்மா சனகாதிகள் சுரேந்திர இந்திரன் இவர்களால வணங்கப்பட்ட திருவடி அதுக்கப்புறம் எந்த திருவடியில வந்து அப்படியே ஒரு வல்லமை கொண்ட காலம் கூட எங்கு வந்து அதனுடைய ஒரு ஆட்சியை வந்து காண்பிக்க முடியலையோ அப்பேற்பட்ட திருவடியை நதாகாஸ்மகா நாங்க வந்து நமஸ்காரம் செய்கிறோம் மூணாவது அப்ஜெக்டிவ் இந்த திருவடிக்கு என்னன்னா இஹக்ஷேமம் இச்சதாம் பரம்பராயணம் பரம்க்ஷேமம் இச்சதாம் இந்த உலகத்துல இந்த சம்சாரத்துல ஒரு பெரிய க்ஷேமத்தை விரும்புவோர்களுக்கு ஒரு ஒரு சரணாகதி இடம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது உன்னுடைய திருவடி தான் அப்பேற்பட்ட திருவடியை நமஸ்காரம் செய்தவர்களாக இருக்கிறோம் என்ன பரம்க்ஷேமம்ங்கிறது இந்த சம்சாரத்துல பரம்க்ஷேமம் என்ன துக்கத்தை கடக்கிறதுங்கிறது தானே இந்த சம்சாரத்துல நம்ம ஒரு பெரிய க்ஷேமத்தை விரும்புறோம் இந்த துக்கத்தை கடக்கிறதுங்கிறது மோக்ஷஸ்வரூபம் தான் அந்த மோக்ஷஸ்வரூபத்தை விரும்புகின்றவர்களுக்கு பராயணம் பர அயணம் அயணம்னு போகும் இடம் புகுல் இடம் எங்க போய் அவ வந்து சரணாகதி அடையிறது அப்படின்னா அதுதான் அங்கிரி பங்கஜம் அந்த அங்கிரி பங்கஜம் சதா நதாஹா ஸ்மஹா அந்த திருவடிகளை எப்பொழுதும் நமஸ்காரம் செய்தவர்களாக இருக்கிறோம் சோ நதாஸ்மதே நாத சதா அங்கிரி பங்கஜம் விரிஞ்ச வைரிஞ்சி வைரிஞ்சிய சுரேந்திரவந்திதம் பராயணம் க்ஷேமம் இஹ இச்சதாம் பரம் ந எத்திர காலஹா பிரபவேத் பரப்பிரபு பரேஷாம் பிரம்மாதீனாம் பிரபுஹு அபி காலஹா எத்திர பிரபுஹு ந பவேத் எந்த ஒரு காலன் வந்து பிரம்மா முதலியவர்களுக்கு கூட ஒரு பிரபுவா இருக்காரோ அவர் வந்து எந்த ஒரு திருவடிகள்ல ஒரு இது கிடையாதோ எங்க போய் அந்த காலனுக்கு வந்து ஒரு பிரசக்தியே கிடையாதோ அந்த திருவடி அதை நாங்கள் வணங்குகிறோம் அடுத்தது பவாய நஸ்துவம் பவ விஸ்வபாவன துவமேவ மாதா அத சுஹ்ருத் பதி பிதா துவம் சத்குருஹு நஹ பரமம் ச தெய்வதம் யஸ்யானுவிருத்யா கிருதினோ பபூவிம நஹ துவம் ஏவ பவாய பவ நீதான் எங்களுக்கு மங்களத்திற்கு விஸ்வபாவனை விஸ்வபாவனங்கிறச்சு விஸ்வம் பாவயதி இந்த உலகத்தையே அவர் வந்து சத்தா ஸ்திதி பிரகிருதிமத்தா ஆக இந்த உலகத்தை ஆக்குகிறார் உலகத்துக்கு வந்து ஜடப்பொருள் அது இந்த உலகத்துக்கு எந்த ஒரு ஒரு சைத்தன்யமே கிடையாது
இதுக்கு ஒரு இது சத்தா இருப்புன்னு உன்னை கொடுக்கணும்னா இது நடக்கிறது, இது ஓடுறது, இந்த உலகம் போறது போக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேச்சு சொல்றோமே, உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷியர்கள் எல்லாம் இந்த பிரகிருத்தியினுடைய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவ்வளவுதான். அந்த பிரகிருதி வந்து ஜடப்பொருள், அதனுடைய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ல இந்த உலகமே இருக்குருச்சு. இந்த உலகத்துக்கு ஏது சைத்தன்யம்? ஆனா அது வந்து இருக்கு, அஸ்தி, பாதி, அதுக்கப்புறம் வர்த்ததே, இந்த மாதிரி பல விதமான அதுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் சொல்றோமே, வளர்றது, க்ஷீயறது, அபக்ஷீயத்தை, எத்தனையோ விஷயங்கள் சொல்றோம் அதுக்கு. இதெல்லாம் எப்படி அதுக்கு முடியும் அப்படின்னா, இந்த சத்தாவனுடைய ஒரு ஸ்பூர்த்தி அதுக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த சத்தா எது கொடுக்கறதுன்னா பகவான் தான் கொடுக்கறான். சோ விஸ்வம் பாவயதி, இந்த உலகம் இருக்குன்னு நம்மளால பாவிக்க முடியறதுன்னா அது முழுக்க அந்த அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய அந்த சத்தா ஸ்வரூபத்தினாலதான், சத்ஸ்வரூபத்தினாலதான் இதுக்கெல்லாம் ஒரு சத்தாங்கிறது இருக்கு, இருப்புங்கிறதே இருக்கு. அதனால விஸ்வம் பாவயதி, ஹே விஸ்வபாவன, கண்ணனை பார்த்து அட்ரஸ் பண்றச்சு, விஸ்வபாவனன்னு அட்ரஸ் பண்றா பிரஜைகள் எல்லாரும். ஹே விஸ்வபாவன, துவம், நீ, நகா எங்களுக்கு பவாய, பவாயன மங்களம்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு இங்க ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா, உத்பவாய, அஸ்மாக்கம் உத்பவாய, எங்களுடைய பிறப்பிற்காக நீ இரு அப்படின்னா, எங்களுடைய உத்பவம் மேன்மைக்கு நீ தான் வந்து இருக்கணும், உன்னை தவிர வேற யாரும் கிடையாது, எங்களுடைய க்ஷேமத்தின் பொருட்டு நீ இருக்கணும் அப்படின்னு கேக்குற. எங்களுடைய க்ஷேமத்துக்கு யோக க்ஷேமம் பகாமியகம்னு நீ வந்து ப்ராமிஸ் பண்ணியோ இல்லையோ அதை நீ பண்ணு அப்படிங்கறத சொல்ற. அவ்வளவுதான். சத்வம் நகா பவாய பவ, எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய க்ஷேமத்திற்காக இருக்கணும். என்ன, துவமேவ மாதா, நீதான் அம்மா, துவமேவ சுகிருத்து, நீதான் நண்பன், துவமேவ பதிகி, கணவனாகவும் உன்னை பாக்குறோம், துவமேவ பிதா, அப்பாவாகவும் இருக்க. முதலே சொல்லிட்டாரு, பிதா அவிதாரம் இவ அர்பகாகட்டு, அப்பா துவம் சத்குருஹு, எங்களுக்கு குருவா இருக்க, நகா பரமம் தெய்வதம், எங்களுக்கு ஒரு பெரிய தெய்வதம் இருக்கிற, என்ன மத்த தேவதைகளை விட கண்ணன் தான் ஒரு பெரிய தேவதைன்னு சொல்லி சரணாகதி அடையக்கூடியவர்கள், பரம் தெய்வதம். எஸ்ய அனுவிருத்தியா, யாரை பின்தொடர்ந்து செல்வதால், எந்த யாரை சேவிப்பதால், அனுவிருத்திங்கிறச்சு இங்க வந்து வெறும் ஃபாலோ பண்ணி அப்படியே நடக்கிறது, கால் மேல கால் வச்சு அப்படியே நடந்து போறது அந்த மாதிரி இல்லை. அனுவிருத்தின்னா அவன் சொல்படி நடக்கிறது, அவனை வந்து ஒரு ஒரு சேவிப்பது, பலவிதமான நவவித பக்தியில அவனை வந்து கொண்டாடுறது, அதுதான் அனுவிருத்தின்னு பேரு. எஸ் அனுவிருத்தியா, எந்த கண்ணனை வந்து நம்ம சேவிப்பதால், கிருத்தினகா பபூவிம, கிருத்தினகா கிருதார்த்தம், பிரயோஜனம், எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஜென்மாவை எடுத்திருக்கோமோ அந்த ஜென்மா சாபல்யம் அடைந்து விட்டதுன்னு நினைச்சுக்கிறோம். யாருடைய சேவையினால், எந்த கண்ணனை சேவிப்பதனால, ஆத்மானா தன்னை கிருதினகா பபூவிமா, நாங்கள்லாம் வந்து செய்ய வேண்டியதை செய்தவர்களாக, கிருதார்த்தாக ஜாதாக, செய்ததை செய்தவர்களாக, செய்ய வேண்டியதை செய்தவர்களாக, அப்படியே ஒரு கிருதார்த்தமா நினைக்கிறோம், நம்மள அகம்ப்ளிஷ்டா நினைக்கிறோம். யார சேவை புரியறதுனால, வேற எதுனாலையும் சேவை புரிய முடியும், எதுனாலையும் அது நடக்காது, உன்னுடைய சேவையினாலதான். இதுல வந்து பக்திரசாமிருத சிந்துன்னுட்டு ஒரு ஒரு டெக்ஸ்ட், அதுல வந்து சொல்லுவார், குவச்சித் பிரபுரித்தி ஸ்துவன்னு, குவச்சன மித்ரமிதி உத்தசன்னு, குவச்சித் தனயிதி தனய இதி அவன்னு, குவச்சித் காந்த இதி உல்லசன்னு, குவச்சித் மனசி பாவையன்னு பரம ஏஷா. ஒவ்வொருத்தரும் பல பேர், பல பக்த சிரோமணிகள் இந்த மாதிரி காமிச்சிருக்கா. பிரபுன்னு பாக்குறவா இவா, யாதவர்கள், அக்ரூரர், உத்தவர், இவர்கள் எல்லாருமே குவச்சித் பிரபுரித்தி ஸ்துவன், பிரபுவே அப்படின்னு தான் கூப்பிடுறா. குவச்சன மித்ரமிதி உத்தசன்னு, இப்ப சிரிச்சு பேசின்னு இருக்கா சுதாமாவும் அர்ஜுனனும், தோல் மேல கைய போட்டுட்டு பேசுறான் அர்ஜுனன். சுதாமா வந்து சிரிக்க, கண்ணன் வந்த உடனே, சுதாமா கண்ணனோட வீட்டுக்கு வந்த உடனே காலை நம்பி விட்டு அவன் வந்து உட்காந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் சுதாமா. கொச்சித் தனையே ஈதி அவன், யசோதா, ஐயோ என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போறதுன்னு அவன் ப்ரொடெக்ட் பண்றாளாம் யசோதா, அவன்னுங்கிறார், அவன்னு ரக்ஷன்னு அர்த்தம். கொச்சித் காந்த ஈதி உல்லசன்னு, ராதா, கோபிகா, இல்லைன்னா ருக்மிணி, சத்யபாமா, இந்த 16,000 ஸ்திரீக்கள் சொன்னாரு, எல்லாருமே தன்னுடைய காந்தன்னு சொல்லி அவ கொண்டாடுறா உல்லசன்னு. குவச்சித் மனசி பரமஹா ஏஷஹா ஆத்மா இது பாவையன்னு, நாரதர் முதலியவர்கள் எல்லாம் சனகாதிகள்லாம் வந்து அவரை வந்து பரமாத்மான மனசுல பாவயந்தி.
இப்படி அபூத் விவித சேவையா விவித விருத்திஹி ஆர்யஹா த்விஜஹா. விவித விருத்திங்கிறது அதுதான், அந்த அனுவிருத்தின்னு சொன்னோமே, அனுவிருத்திங்கிறது பலவிதமான விருத்திகள், பலவிதமான சேவைகள் செய்து அந்த ஒரு விருத்தின வியாபாரம், எந்த ஒரு விருத்தியை அணுகுகிறார்களோ அப்படி பலவிதமான விருத்திகள் பலவிதமான சேவைகளினால் அணுகப்படுகின்ற ஒருவன் கண்ணன். அதுதான் பவாய நகா துவம் பவ மாதா அத சுகிருத்து, அதுக்கப்புறம் பதிஹி பிதா சத்குருஹு பரமம் தெய்வதம். இப்படி ஒவ்வொருத்தரும் தன் தன்னுடைய விவித பலவிதமான சேவைகளினால் அவனை அனுசரித்து ஒரு கிருத்தினகா பபூவிம, அதனால அவனை அணுகிறதுனால இந்த மாதிரி பல சேவைகள்னால அணுகிறதுனால ஒரு கிருதார்த்தாக ஸ்மஹா. மேல அஹோ சநாதா பவதா ஸ்ம யத்வயம் திரைவிஷ்டபானாமபி தூரதர்ஷனம் பிரேம ஸ்மித ஸ்னிக்த நிரீக்ஷணானனம் பசியமரூபம் தவ சர்வ சௌபாகம். இது வந்து தேவர்களுக்கு கூட தூரதர்ஷனம், ஏன்னா அவ சொர்க்கத்துல உட்காந்துருக்கா, கண்ணனோ பூலோகத்துல இருக்கான், துவாரகையில இருக்கான், எங்களுக்கு எல்லாம் பக்கத்துல நாங்க இங்க வந்து கிட்டக்க உனக்கு என்டியோ கொடுத்து அப்படி பார்த்து மகிழறோம், அவளுக்கு எல்லாம் அது முடியாது, அதனால தேவர்களை விட நம்ம தானே வசித்தி அப்படிங்கிறார். அஹோ சநாதா பவதா ஸ்மஹ யத் வயம் பவதா உங்களால், வயம் சநாதாக ஸ்மஹ கண்ணனால, பவதா உன்னால், நீ இருக்கிறதுனால, நீ இந்த துவாரகையில பிரத்யக்ஷபூதமா இருந்துட்டு இருக்கிறதுனால, வயம் நாங்கள் எல்லோருமே சநாதாக ஸ்மஹ நாதன் உடையவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை நீ இருக்கிறதுனால, அதுவும் நீ வந்து இங்க ஸ்வயம் நீயே இங்க இருக்க, அதனால எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எது எந்த நீ திரைவிஷ்டபானாமபி தூரதர்ஷனம், எந்த ஆனனமானது, எந்த ரூபமானது, எது ரூபம் திரைவிஷ்டபானாமபி தேவர்களுக்கு கூட தூரதர்ஷனம், தூரே தர்ஷனம் ரொம்ப விளக்கி நின்றுட்டுதான் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா, இந்த மாதிரி பலவிதமான மாறுதல்களை எடுத்து எதையோ சண்டை போட்டு இந்திரனை பார்த்தோம்னா நான் மழையே தரமாட்டேன், நீ எனக்கு பூஜையை பண்ணல அப்படின்னு சொல்லி கண்ணனை பாக்குறதுக்கு ஒரு வியாஜம், அப்படியே அங்கிருந்து அவனை அடக்குற மாதிரி அடக்கி அவன் கீழே வந்து அப்படியே கண்ணனை டைரக்டா தரிசனம் பண்ணும். பிரம்மாவும் அதே மாதிரிதானே, பிரம்ம மோகன் அழியில என்னமோ அவர் வந்து கொண்டு போய் எல்லாரையும் வச்சாராம், அதுக்கப்புறம் கண்ணன் வந்து பல கண்ணனா ஆனா அவர் வந்து தன்னுடைய மிஸ்டேக்க ரியலைஸ் பண்ண இருக்கு, எல்லா அகங்காரம் இருக்க கூடாதுங்கிறத வந்து அகங்காரத்தை பொக்கணுங்கிறது தான் ரைட்டு, ஆனா அவர்களால அங்க இருந்துட்டு இந்த கண்ணனை அப்படி கிட்டக்க இருந்து பார்க்க முடியலையோ இல்லையோ, கிட்டக்க வந்து வந்து ஏதோ நமஸ்காரம் பண்றோங்கிற ஒரு ஒரு வியாஜத்துல அவனை பார்க்கலாமே அந்த ஆனனத்தை, அதனால வந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒண்ணும் இதனாலன்னு இல்ல, தேவர்களுக்கும் அகங்காரம் உண்டு, அந்த தேவர்களுக்கும் தாண்டி இருக்கக்கூடிய பரம்பொருள் கண்ணன், அந்த அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபன் அவன், அதை வந்து புரிய வைக்கிறதுக்காக அவன் வரான், அந்த லீலைகள் எல்லாம் நடந்தது. சோ அஹோ சநாதா பவதாஸ்ம யத்வயம் திரைவிஷ்டபானாமபி தூரதர்ஷனம். திரைவிஷ்டப திரிவிஷ்டபம், விஷ்டபம்னு மூன்று உலகம், திரிவிஷ்டபம்ங்கிறது மூன்றாவது உலகம், பூஹு புவஹ ஸ்வஹ, அந்த ஸ்வஹங்கிறது மூணாவது உலகம், ஏழு உலகங்கள் சொன்னோம்னா அதுல வந்து மூணாவது உலகமா இருக்கக்கூடியது ஸ்வஹ ஸ்வர்க்கம், அதுதான் திரிவிஷ்டபம், அந்த ஸ்வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் திரைவிஷ்டபா, திரைவிஷ்டபங்கிறது தேவர்கள், திரைவிஷ்டபானாமபி தேவர்களுக்கு கூட எது எந்த ஒரு ரூபமானது, உன்னுடைய ரூபம் திரைவிஷ்டபானாமபி தூரதர்ஷனம் தேவானாமபி துர்லப தர்ஷனம், தேவர்களுக்கு கூட ரொம்ப டிஃபிகல்ட் பாக்குறதுக்கு, அதை அந்த அந்த உருவம் எப்படி இருக்குன்னா பிரேம ஸ்மித ஸ்னிக்த நிரீக்ஷண ஆனனம் ரூபம், பிரேமையினால என்ன ஒரு சிரிப்பு புஞ்சிரிப்பு இருக்கோ அந்த பிரேம ஸ்மிதம், பிரேமையுடன் கூடின ஒரு ஸ்மிதம் புஞ்சிரிப்பு, அதனுடன் கூடின முதல்ல பிரேம ஸ்மித ஆசையா இருக்கக்கூடிய ஒரு புஞ்சிரிப்பு, அடுத்தது ஸ்னிக்த நிரீக்ஷண ஸ்னிக்தமான ஒரு பார்வை, நல்ல ஒரு ஸ்னேகத்துடன் கூடின ஒரு பார்வை, ஸ்னிக்தம்ங்கிறச்சு அந்த ஒரு அட்டாச்மெண்டோட ஒரு ஆசையோட இருக்கக்கூடிய ஒரு பார்வை, இதனுடன் கூடின ஆனனம், அவனுடைய முகமே
ஒருத்தர் வந்து தி ஐஸ் ஆர் த விண்டோ டு த சோலும்பா அந்த மாதிரி கண்ணு சிரிப்பு இந்த உதடு சிரிக்காட்டா கூட அந்த கண்ணு சிரிக்கும்பா சோ சிரிப்பு டக்குன்னு தெரிஞ்சிடும் எப்படி பார்த்தாலுமே அதனால பிரேமஸ்மித ஸ்னிக்த நிரீக்ஷண இதுதான் அந்த முகம் அந்த உருவம் ரூபம் தவ சர்வ சௌபகம் ரூபம் வயம் பஷ்யேம நாங்க பார்த்துட்டே இருக்கோமே இந்த உருவத்தை சர்வ சௌபகம் ரூபம் எல்லா விதமான சௌபகம் நன்மையை கொடுக்கக்கூடிய சர்வேஷு அங்கேஷு சௌபகம்ங்கிறார் எந்த ஒரு இடத்துலயும் நம்ம இப்ப இந்த சிமெட்ரி கிமெட்ரி அதெல்லாம் பார்க்க வேண்டாம் எதை பார்த்தாலுமே நமக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த இதுல தோல் கண்டார் தோலையை கண்டாரும்பாளே அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கமும் அவனுக்கு வந்து ஒரு ஒரு அழகு எந்த அங்கத்தை பாக்குறது அந்த அங்கத்தை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்போம் அவ்வளவுதான் அதுவே நமக்கு எல்லா சகல விதமான நன்மையும் கொடுக்கும்ங்கிறார் அதனால சர்வ சௌபகம்ங்கிறதுக்கு ஸ்ரீதர் சுவாமி அழகா சர்வேஷு அங்கேஷு சௌபகம்ங்கிறார் எல்லா அங்கங்களும் ஒரு ஐஸ்வர்யத்தை பொருந்தினவராக இருக்கார் அதனால ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கு அந்த உருவம் சோ தவ உன்னுடைய சர்வ சௌபகம் எல்லா அங்கங்களிலும் அழகை கொண்டதான ரூபம் மேலும் பிரேமஸ்மித ஸ்னிக்த நிரீக்ஷண ஆனனம் ரூபம் பிரேம பிரேமையுடன் கூடின ஒரு புஞ்சிரிப்பும் ஸ்னிக்த ஸ்னேகத்துடன் கூடின ஒரு பார்வையும் கொண்ட முகம் மேலும் எல்லா அங்கங்களிலும் ஒரு ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்ட ஒரு ரூபமானதை பஷ்யேம எது பஷ்யேம எஸ்மாத் காரணாத்து வயம் பஷ்யேம நாங்க பாக்குறோமோ அது த்ரைவிஷ்டபானாம் அப்படி தூரதர்ஷனம் ஆகையினால பவதா உன்னால சனாதாக ஸ்மஹா நாங்க வந்து எப்பொழுதுமே ஒரு நாதனுடன் கூடினவர்களாக இருக்கிறோம் அனாதேன்னு சொல்லிட முடியாது எங்களுக்கு யாரு இருக்கா அப்படின்னு நாங்க கேட்கவே மாட்டோம் ஏன்னா எப்ப பார்த்தாலும் பக்கத்துல நீ இருந்துட்டு இருக்க தேவர்களுக்கு கூட கிடைக்க முடியாத ஒரு தரிசனம் இங்க இருக்கு அஹோ சனாதா பவதாஸ்ம எத்வயம் த்ரைவிஷ்டபானாமபி தூரதர்ஷனம் பிரேமஸ்மித ஸ்னிக்த நிரீக்ஷணானனம் பஷ்யேம ரூபம் தவ சர்வ சௌபகம் இயர்ஹி அம்புஜாட்ச அபசசார போ பவானு குருன் மதுன் வா அத சுஹிருத் திதிருக்ஷயா தத்ராப்த கோட்டி பிரதிம க்ஷணோ பவேத் ரமிம் வினா அக்ஷ்ணோஹோ இவ நஹ தவ அச்சுத சூரியன் இல்லைன்னா கண்ணுல எப்படி வந்து ஒரு குருடுத்தன்மைங்கிறது இருக்குமோ கண்ணுக்கு எப்படி ஒரு பார்வையற்றதாக ஒரு தன்மை இருக்குமோ சூரியன் இல்லைன்னா அது போல நீ இல்லாதது ஒரு க்ஷணம் எங்களுக்கு ஒரு கோடி வருஷ காலம் மாதிரி இருந்துருச்சு நீ யாரையோ பாக்குறதுக்கு போனா எதர் குருவம்சத்துக்கு போனியோ இல்லைன்னா மதுராக்கு போனியோ இல்ல ஏதோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு நீ கிளம்பினா அப்படின்னு நீ விலகினா இந்த ஒரு காரணத்துக்காக அப்ப எங்களுக்கு வந்து ஒரு க்ஷணமானது அப்த கோட்டி பிரதிமகா கோடி வருஷத்துக்கு சமானமா இருக்கு எங்களுக்கு ஒரு க்ஷணம்ங்கிறது அதே பக்கத்துல இருந்தாருன்னா ஒரு கோடி வருஷம் ஒரு க்ஷணம் போல போயிடுவான் எப்பொழுது இந்த குழந்தை எல்லாம் வந்து ஒரு நீ இல்லைன்னா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கும் போலயோ அந்த ஒரு பாவனையில இருக்கான் இந்த ஸ்லோகம் அப்படின்னு அத ரசிக்கிறார் ஸ்ரீதர சுவாமி அர்பகாக இவ சகருணம் ஆகங்கிறார் குழந்தைகள் எப்படி வந்து ஐயோ ஐ மிஸ் யூ டூ மச் அப்படிங்குமே அந்த மாதிரி இவெல்லாம் இந்த பிரஜைகள் எல்லாரும் கண்ணனை பார்த்து சொல்றாளாம் எர்ஹி யதா எப்பொழுது ஹே அம்புஜாட்ச நீ அம்புஜாட்ச தாமரை கண்ணன் நீ வந்து நகா இந்த போங்கிறதுக்கு பதில நோனு ஒரு ரீடிங் இருக்கு சோ நோ பவான்னு இருந்ததுன்னா நாங்க எங்களை நீ வந்து கண்டுக்காத நகாங்கிறத சஷ்டி விபக்தின்னு எடுத்துட்டு சஷ்டி அனாதரே எங்களை நீ கண்டுக்காத அஸ்மான அனாதிருத்திய அபசசார அபகாய ஜகாம நீ விலகி போனியே நாங்க மாட்டுக்கு இருக்கோம்னு துளி கூட ஒரு கன்சிடரேஷன் இல்லாத நீ மாட்டுக்கு யாரையோ பாக்குறேன் சுஹிருத் திதிருக்ஷையா ஃப்ரெண்ட பாக்க போறேன் குருன்னு திதிருக்ஷையா அந்த அவர்களை பார்க்கணும் இல்ல மதுராவுக்கு போகணும் இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து நினைச்சுட்டு ஏதோ கிளம்பினியே அப்படின்னு எடுத்துக்கலாம் நோ பவானு அப்படின்ற ரீடிங்ல இல்ல போன்னு இருந்ததுன்னா போ அம்புஜாட்சன்னு எடுத்துக்கலாம் ஹே அம்புஜாட்ச தாமரை போல கண்களை உடையவனே எர்ஹி எப்பொழுது பவான் தாங்கள் குருனு ஹஸ்தினாபுரம் அல்லது மதுனு மதுனுங்கிறச்சு மதுரா வடமதுரைங்கிறோமே அதுதான் மதுரா மதுனு அல்லது சுஹிருத் திதிருக்ஷயா
அந்த சுகிருத்து திதிருக்ஷையா அந்த சுகிருத்தை ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக நீ எய்தர் மதுராக்கு போனியோ இல்லைன்னா குரு தேசத்துக்கு ஹஸ்தினாபுரத்துக்கு போனியோ அபசசார எப்பொழுது விலகினாயோ எங்கள் கண் பார்வையிலிருந்து அபசசார விலகினாயோ தத்ர அப்படிங்கறச்ச ததா அப்பொழுது க்ஷணா ஒரு கணம்ங்கிறது அப்த கோட்டி அப்த கோட்டி பிரதிமகா அப்த வருஷம் கோட்டி ஒரு கோட்டி வருஷம் பிரதிமகா அது போல் இருக்கக்கூடியது துல்லியம்னு அர்த்தம் பிரதிமகான எது போல ரவிம் வினா அக்ஷ்ணோஹோ இவ ஆந்தியாத்துங்கிறார் இங்க ரவிம் வினா சூரியன் இல்லாமல் ஆந்தியாத்து கண் பார்வையற்ற தன்மை இருக்கே அந்தத்தன்மை அந்தத்துவம் அது போல அக்ஷ்ணோஹோ கண் பார்வைகளுக்கு எப்படி இருக்குமோ அது போல ஏகா அபிக்ஷணா ஒரு க்ஷணமானது ஆயிரம் வருஷ காலத்துக்கு ஊமை கொண்டதாக இருக்கு அதுக்கு ஒப்ப இருக்குங்கிற நஹ தவ அச்சுத இது என்னன்னா நஹ க்ஷணா இந்த தவங்கிறது எதோட ஏவம் தவ நஹ த்வதீயானாம் அஸ்மாக்கம் அபி இத்யர்த்தஹ இதே போலதானே உனக்கும் இருக்கும்னு அவ கேட்டுக்கிறான் ஹே அச்சுத எங்களுக்கு எப்படி ஒரு க்ஷணமானது ஆயிரம் கோட்டிக்கு சமமா இருக்கோ அதே போலதானே உனக்கும் இருக்கு அப்படின்னு ஒரு தடவை கேட்டுக்கிறா உனக்கும் அந்த மாதிரிதானே அப்படின்னு அப்த கோட்டி பிரதிமகா ஹே அச்சுத அது அது ஒரு விதமா எடுத்துக்கலாம் அர்த்தம் அல்லது தவ நக ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ஷணமானது ஆயிரம் கோட்டிக்கு சமானமா இருக்குன்னா ஹே அச்சுத தவ நகா எங்களுக்கும் தங்களை சேர்ந்த எங்களுக்கும் இந்த மாதிரிதான் அப்படிங்கிறார் இல்லைன்னா உன்னை சேர்ந்த எங்களுக்கு அப்படிதான் எடுத்துக்கணும் ரைட் இல்லைன்னா அது இந்த புராணத்துல அதுதான் ஒரு கன்ஃபியூஷன் இப்ப கிரியாபதமும் போடல எதுவுமே பண்ணல அப்படியே அறகுறையா அப்படி விட்டுருக்கார் அச்சுத தவ நக ஏன்னா உங்க உனக்கும் எங்களை போல் எங்களை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியதுங்கிறது உனக்கும் இருக்காதான்னு கேட்டுக்கிற மாதிரி இருக்கு அல்லது உன்னை சேர்ந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் இல்லை எங்களை நீ பாவிக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஹே அச்சுத தவ உன்னை சேர்ந்தவர்களாக நகா பாவய அஸ்மானு பாவய எங்களை நீனும் அந்த மாதிரி நினைச்சுக்கோ அதனாலதான் எங்களுக்கு வந்து ஒரு க்ஷணம் ஒன்னிடத்துல இருந்து ஒரு விரகம்ங்கிறது ஆயிரம் வருஷத்துக்கு சமானமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோ சரியா சோ நீ வந்து ஒருவேளை எதா எப்பொழுது நீ எங்களை விட்டு விலகுகிறாயோ ஒரு க்ஷணம் இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு போறேன் இல்ல சுகிருத்தை பார்க்க போறேன் மதுராக்கு போறேன் அப்படின்னு நீ கிளம்பினேன்னா தத்ர அப்த கோட்டி பிரதிமகா க்ஷணா பவேத்து அப்த கோட்டி ஆயிரம் வருஷத்துக்கு சமமா இருக்கு ஒரு க்ஷணம்ங்கிறது எப்படி ரவிம் வினா சூரியன் இல்லாமல் கண் பார்வையற்றவன் இருக்கோ எப்படி ரெண்டு கண்களுக்கும் வந்து அந்த ஒண்ணுமே திக்கே தெரியாத திசையும் தெரியாத இருக்கோ அது போல இருக்கு எங்களுக்கு ஏன்னா வி பிலாங் டு யூ அப்படிங்கிற அர்த்தத்துல நகா தவ இதுல வந்து சில ரீடிங்ஸ்ல இந்த ஒரு ஸ்லோகம் இருக்கு சில புஸ்தகத்துல இந்த ஸ்லோகம் இருக்கும் சில புஸ்தகத்துல இந்த ஸ்லோகம் கிடையாது எதுக்கும் இருக்குன்னா உங்களோட டெக்ஸ்ட்ல அதனால நான் அதை எடுத்துட்டுருக்கேன் கதம் வயம் நாத சிரோஷிதே த்வை பிரசன்ன திருஷ்டியா அகில தாப பிரசன்ன திருஷ்டி அகில தாப சோஷணம் ஜீவேம தே சுந்தர ஹாச சோபிதம் அபஷ்யமானா வதனம் மனோகரம் கதம் வயம் நாத ஹே நாத த்வயி சிர உஷிதே நீ வந்து வெகு காலம் வெளியூர்ல போய் நீ வந்து தங்கிட்டேன்னா சிர உஷிதே ரொம்ப காலம் த்வயி நீ உஷிதம்னு வெளியில போய் தங்கறது நீ எங்களை விட்டு நீ வெகு காலம் தள்ளி பிரிஞ்சு இருந்துட்டேன்னா ஹே நாத கதம் வயம் ஜீவேம நாங்க எப்படி உயிரோட இருப்போம் எப்படி தே வதனம் அபஷ்யமானாக உன்னுடைய மனோகரம் மனதை கவரக்கூடிய முகத்தை பார்க்காமல் எங்களால எப்படி ரொம்ப நாள் இருக்க முடியும் எப்படி எங்களால உயிரோட இருக்க முடியும் நீ சொல்லு அப்படின்னு கேக்குற அந்த முகத்துக்கு தான் வதனத்துக்கு தான் அத்தனை விசேஷணங்கள் போடுறார் ஒன்னு மனோகரம் வதனம்
ரொம்ப மனதை கவரக்கூடிய வதனமா இருக்கு. சுந்தர ஹாச சோபிதம், அழகான ஒரு ஹாச சிரிப்புடன் கூடினதான விளங்கக்கூடிய ஒரு முகம். சுந்தர ஹாச சோபிதம் வதனம், பிரசன்ன திருஷ்டி அகில தாப சோஷணம் சோஷணம். பிரசன்ன திருஷ்டியா நல்ல ஒரு அழகான பிரசன்ன கிளாரிட்டியோட ஒரு பியூர் பாவனமான ஒரு திருஷ்டி, பாவனமான பார்வையினால் அகில எல்லா விதமான தாப தாபங்களையும் சோஷண போக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டதான ஒரு வதனம் முகம். அந்த கண் பார்வையினாலேயே எல்லாருடைய ஒரு தாபத்தையும் போக்கக்கூடியவனாக இருக்கான் அந்த கண்ணன். அப்பேற்பட்ட வதனம் அந்த முகத்தை பார்க்காமல் அபஷ்யமானாகா, அத பார்க்காமலேயே எப்படி ஜீவாமா ஜீவேம, நான் எங்களால எப்படி உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற. சோ தே வதனம், உன்னுடைய முகத்தை பார்க்காமல் அபஷ்யமானாகா கதம் ஜீவேம, நாங்கள் எப்படி உயிரோட இருக்க முடியும் ஹே நாத. சோ ஹே நாத சிரோஷிதே த்வை, நீ வெகு காலம் வெளியூர்ல இருக்கும் பொழுது பிரசன்ன திருஷ்டி நல்ல பாவனமான உன்னுடைய கண் பார்வையினால் எல்லாருடைய தாபத்தையும் தாபத்ரய விநாசாய, சோ அந்த மூன்று தாபங்களையும் போக்கக்கூடிய வல்லமை கொண்ட அழகான புஞ்சிருப்புடன் கூடின மனோகர மனதை கவரக்கூடிய ஒரு முகமானது, அதை பார்க்காமல் எவ்வாறு எங்களால் உயிருடன் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறார். சோ கதம் பயம் நாத சிரோஷிதே த்வை பிரசன்ன திருஷ்டியாகில தாபசோஷணம் ஜீவேமதே சுந்தரஹாச சோபிதம் அபஷ்யமானா வதனம் மனோகரம் ஈதி. இதோட முடிக்கிறா இவ்வளவு இப்படி அந்த பிரஜைகள் சொன்னா. ஈதிச்ச உதீரிதா வாசகா பிரஜானாம் பக்தவத்சலா ஸ்ருண்வானோ அனுகிரகம் திருஷ்டியா விதன்வந்து பிராவிஷத் புரீம். இந்த மாதிரி ஈதிச்ச வாசகா உதீரிதாக வாசகா பிரஜானாம் உதீரிதாக வாச்சகா ஸ்ருண்வானஹா பக்தவத்சலா, இந்த மாதிரி பிரஜைகளினால கூறப்பட்ட ஏவம் விதாக உதீரிதாக உச்சாரிதாக இந்த மாதிரி வார்த்தைகள் கூறப்பட்ட வார்த்தைகளை ஸ்ருண்வானஹா ஸ்ருண்வானஹா கேட்டுக்கொண்டு, அதுக்கு வந்து வெறுமன கேட்கலையா, அந்த குரு வம்சத்து இவர்கள் பெண்கள் எல்லாம் வந்து சொல்றச்சே திருஷ்டியா அபிநந்தன்னு அருள்யம், அப்படியே ஒரு கண் பார்வையினால எல்லாம் ரைட்டு தான் நீங்க சொன்னது அப்படின்னு ஒரு பார்வை எல்லாரையும் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து ஸ்ரீதர சுவாமி அதை ஆட் பண்ணிக்கிறாரு. அவர் சொல்லாட்டா கூட அனுகிரகம் திருஷ்டியா அனுகிரகம் விதன்வன்னு இருக்கோல்லையோ, அதுக்கு இங்க வந்து திருஷ்டியா சாபிநந்தன அவலோகேனேன அப்படிங்கிறார். அவலோகேன அனுகிரகம் குருவன்ன ச அபிநந்தன, அபிநந்தனன்னு அதை வரவேற்கிறார். நீங்க சொன்னது ரைட்டு தான், நான் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பாக்குறாரா அவருடைய பார்வையினாலேயே. சோ திருஷ்டியா என்ன பார்வைனா எப்பேற்பட்ட பார்வை, அபிநந்தன அவலோகேன, இது ரைட்டுங்கிற மாதிரி அதை வந்து அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பார்வையினால் அனுகிரகம் விதன் வந்து அனுகிரகத்தை செய்து கொண்டு புரியும் பிராவிஷத்து துவாரகாக்குள்ள நுழைந்தார். யாரு, பக்த வத்சலா, பக்தர்களுக்கெல்லாம் ஒரு வாத்சல்ய குணத்தை காண்பிக்கக்கூடிய வத்சமீவ லாத்தேயதி வத்சலா, குழந்தைய போல அவர் வந்து எல்லாரையும் பாவிக்கிறாராம். ஜெகத்பிதா இல்லையா, அதனால வந்து குழந்தைய போல பாவிக்கிறாருங்கிறதுனால பக்த வத்சலா, பக்தர்களிடம் ஒரு வாத்சல்ய குணத்தை கொண்டவனான அந்த கண்ணன் பிரஜைகளினுடைய இந்த மாதிரி பலவிதமான வார்த்தைகள் இதீச்ச உதீரிதாக வாச்சகா ஸ்ருண்வானஹா அதை கேட்டவாறு திருஷ்டியா அனுகிரகம் விதன்வன்னு கண் பார்வையினால் எல்லோருக்கும் ஒரு அனுகிரகத்தையும் செய்து கொண்டு புரியும் பிராவிஷத்து அந்த புரிக்குள்ள நுழைந்தான். மது போஜ தசார்ஹார்ஹ குகுர அந்தக விருஷ்ணிபிஹி ஆத்மதுல்ய பலைர் குப்தாம் நாகைர் போகவதீம் இவ. இது முழுக்க அடுத்த அஞ்சு ஸ்லோகம் வந்து இது வர்ணனை, துவாரகையினுடைய வர்ணனை. தாம் துவாரகாம் ஸ்தௌதி பஞ்சபிகி, அஞ்சு இதனால ஸ்லோகத்தினால அந்த துவாரகையினுடைய ஒரு வர்ணனை இங்க இருக்கு. துவாரி துவாரி கிரகாணாஞ்ச அது அந்த அலங்கிருதாம் பூர்ண கும்பைஹின்னுட்டு பதினஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் இது போறது. பத்துல இருந்து ஆரம்பிச்சு பதினஞ்சாவது ஸ்லோகம் வரையில் துவாரகையினுடைய டிஸ்கிரிப்ஷன். சோ மது போஜ ஆத்மதுல்ய பலைஹி குப்தாம் துவாரகாம், ஆத்ம துல்ய பலைஹி தனக்கு நிகராக இருக்கக்கூடிய பலைஹி சேனைகள், தனக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய பலத்துடன் கூடினவர்களான மது போஜ
மதுக்கள், அதாவது மதுங்கிறது எல்லாமே பலவிதமான யாதவர்களுடைய இது டிஃபரெண்ட் வம்சங்கள், அந்த பலவிதமான வம்சாவளி, ஒவ்வொருத்தர் துல்லிய பலம்ங்கிறது மது போஜாதிபிகி குப்தாம், நிறைய சின்ன சின்ன கிங்டம்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு கிங்டமும் ஒவ்வொரு பேர்ல சொல்றாரு இங்க. மது போஜ தசார்ஹ அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள், அர்ஹன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள், கூக்கூர, அந்தக, விருஷ்ணி, நமக்கு விருஷ்ணி குலம் தெரியும், அந்தக குலம் தெரியும், இதெல்லாம் ஒவ்வொரு குலம் ஒவ்வொரு வம்சத்தை சொல்றாருங்க. சோ மது வம்சம், போஜ வம்சம், தசார்ஹ வம்சம், அர்ஹங்கிற ஒரு வம்சம், குக்குரன்னு ஒரு வம்சம், அந்தக, விருஷ்ணி, இவர்களால் ஆத்மதுல்ய பலைகி தனக்கு நிகரான பலத்தை கொண்டவர்களான இந்த அத்தனை வம்சங்களினாலும் குலத்தினாலும் குப்தாம் ரட்சிக்கப்பட்டவளான இந்த துவாரகா, புரிங்கிறது ஸ்திரீலிங்கத்துல இருக்கு, அதனால குப்தாம் புரியும். மேலும் நாகைஹி போகவதீம் இவ, நாகைஹி நாக அரசர்கள் எவ்வாறு போகவதி அப்படின்னா நாகபுரி, போகவதிங்கிறது நாகபுரியினுடைய பேர், நாக நாகர்களினுடைய ஒரு புரியான போகவதியை எவ்வாறு ரட்சிக்கிறார்களோ அது போல இங்கே மது போஜ தசார்ஹ இந்த அத்தனை யாதவ குலங்கள்னாலையும் ரட்சிக்கப்படுகின்றதான இந்த துவாரகாபுரி. மதுபோஜ தசார்ஹார்ஹ குகுராந்தக விருஷ்ணிபிஹி ஆத்மதுல்ய பலைஹி குப்தாம் நாகைஹி போகவதீம் இவ, போகவதிங்கிறது நாகபுரி. சர்வ ருது சர்வ விபவ புண்ணிய விருக்ஷ லதாசிரமைஹி உத்தியான உபவன ஆராமைஹி விருத பத்மாகர ஸ்ரீயம், விருத பத்மாகர ஸ்ரீயம், பத்மாகர ஏராளமான தாமரை குளங்கள் இருக்கு, அந்த தாமரை குளங்களினுடைய ஒரு அழகை கொண்டதாக இருக்கு, விருத சூழப்பட்ட பத்மாகர தாமரை குளங்கள், அந்த தாமரை குளங்களினுடைய ஸ்ரீஹி அழகு, அழகை கொண்டதான ஒரு நகரம் துவாரகா. என்ன எப்படி அந்த தாமரை குளங்கள்லாம் எதை கொண்டு சூழப்பட்டிருக்குன்னா, சர்வர்த்து சர்வ விபவ புண்ணிய விருக்ஷ லதா ஆசிரமைஹி, புண்ணியமான மரங்கள் லதா கொடிகள் இவைகளை கொண்ட, மரங்கள் கொடிகள் கொண்ட புண்ணியமான ஆசிரமங்கள், சோ புண்ணியா ஆசிரமா விருக்ஷ லதா ஆசிரமா, மரங்கள் விருக்ஷ லதா கொடிகள் இந்த கொடிகள் கொண்ட ஆசிரமங்கள், புண்ணியமான ஆசிரமங்கள். அந்த ஆசிரமங்கள் மேலும் எப்படி இருக்குன்னா, சர்வர்த்து சர்வ விபவ விருக்ஷ லதா, இந்த சர்வர்த்து சர்வ விபவங்கிறது விருக்ஷ மரத்துக்கும் லதாவுக்கும் போகிறது. சர்வேஷு ருதுஷு எல்லா ருத்துக்களிலும் சர்வ விபவாக புஷ்பம் முதலிய செல்வங்களை கொண்டதாக இருக்கக்கூடிய புண்ணிய விருட்சங்கள், புண்ணிய கொடிகள், லதா மண்டபங்கள் இவைகளுடன் கூடினதான தாமரை குளங்கள் நிரம்பிய துவாரக, எல்லாத்துக்கும் வந்து ருதுவனுடைய மாறுதல்கள் இருக்கும், இந்த ருதுவுல புஷ்பம் வரும், இந்த ருதுவுல பழம் வரும் அப்படின்னுட்டு இருக்கு, இங்க அப்படி இல்லை, எல்லா ருத்துக்களிலும் இருக்கக்கூடிய எல்லா ருத்துக்களிலும் சகல சௌபாகியத்துடன் சகல ஐஸ்வர்யத்துடன் கூடின புண்ணியமான விருட்சங்கள் லதா ஆசிரமஹா, ஆசிரமங்கள் நிரம்பினதாக இருக்கலாம், அல்லது லதா ஆசிரமங்கிறத வந்து லதா மண்டபம்னு எடுத்துட்டு இருக்கார், கொடி இந்த தோப்புங்கிறோமே அந்த மாதிரி பலவிதமான புண்ணிய மரங்களும் புண்ணிய தோப்புகளும் இருக்கு, புண்ணியமான தோப்பு துறவு எல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு, மரம் கொடி செடி இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் உத்தியான உபவமா உபவன ஆராமைஹி விருத, உத்தியானங்கிறது பலப்பிரதானம், எல்லாமே உத்தியானம்னு கார்டன்னு ஒரே லைன்ல நம்ம சொல்லிடுவோம், நந்தவனம், நந்தவனம்னா புஷ்பங்கள் கொண்டது, உத்தியானம்ங்கிறச்சே பலப்பிரதானம், உபவனம்ங்கிறது புஷ்ப பிரதானம், ஆராமகாங்கிறது கிரீடார்த்தம் வனம், வெறும்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், மூணுமே வந்து பரியாயவாச்சி இல்ல, வியர்த்தம் பதம் இல்லைங்க, உத்தியானம்ங்கிறது பலப்பிரதானமா இருக்கக்கூடிய விருட்சங்கள் இருக்கக்கூடிய இடம், உபவனம்ங்கிறது புஷ்ப பிரதானமா இருக்கக்கூடிய புஷ்பங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய கொடிகள் இருக்கக்கூடியதோ அல்லது மரங்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கும், ஆராமகாங்கிறது நம்ம சௌக்கியமா சௌக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய கிரீடா விளையாட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு வனப்பிரதேசம், அந்த காடுகள் காடுகளினால் சூழப்பட்ட தாமரை குளத்தின் அழகை கொண்டதான துவாரகை. சர்வர்த்து சர்வ விபவ புண்ணிய விருட்ச லதாசிரமைஹி உத்தியான உபவன ஆராமைஹி விருத பத்மாகர ஸ்ரீயம், கோபுர துவார மார்க்கேஷு
கிருத கௌதுக தோரணாம் சித்திரத்வஜ பதாகாக்ரைஹி அந்தப்ரதி ஹத ஆதபம். அங்க தோரணம் கட்டி இருக்கு இந்த அஸ்மானகிரி. கிருத கௌதுக தோரணம், கௌதுக மங்களகரமான தோரணம் கட்டி இருக்கு. கிருத கௌதுகேன உற்சவேன, உற்சவம் காரணமாக தோரணங்கள் கட்டப்பட்ட, எங்கு கட்டப்பட்டிருக்கு, கட்டப்பட்ட நகரம்னு நகரத்துக்கு போறது அது, அந்த துவாரகைக்கு போறது. சோ கிருத கௌதுக தோரணம், எந்த துவாரகாபுரியில் ஏராளமான தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கோ மங்களகரமான உற்சவத்தின் காரணமாக தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கோ. கண்ணன் வரதே ஒரு பெரிய உற்சவம் தானே. அங்க எங்க கட்டப்பட்டிருக்குன்னா கோபுர துவார மார்கேஷு, கோபுரங்கள் துவாரத்துல வழியில எல்லா இடத்துலயும் தோரணம் கட்டியிருக்கு. மேலும் சித்திரத்வஜ பதாகா அக்ரைஹி, சித்திரத்வஜ சித்திர பலவிதமான வர்ணங்களை கொண்ட துவஜ கொடி, அந்த கொடி கம்பம், அதனுடைய பதாகா கொடி, அதனுடைய அக்ரம், அக்ரம்ங்கிறச்சு அந்த முனை, அதனால உங்களுக்கு வந்து பிரதிஹத ஆதபம், அந்த கொடியினுடைய துணி இருக்கே அந்த துணி வந்து சூரியனுடைய வெயில வந்து தடுக்கிறது. பிரதிஹத ஆதப, ஆதப சூரியம், சூரிய சூரியனுடைய வெயில், வெயிலானது தடுக்கப்பட்டது பிரதிஹதம். எதனால்னா சித்திரத்வஜ பதாக அக்ரைஹி அந்தஹ, உள்ளுக்குள்ள. சோ உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து வெயில் வராமல் அங்க முழுக்க வரிசையா உங்களுக்கு வந்து கொடிக்கம்பம் நட்டு அதுல வந்து துணி கட்டியிருக்கு. இங்க என்ன சொல்ற, கருடாதி சின்ன அங்கித துவஜாக, இத்தனை பேர் பல பேர் இருக்காளே அவர்கள் எல்லோருடைய ஒரு சிம்பலும் இருக்கு அந்த கொடிக்கம்பத்துல, மது போஜ தசார்ஹ இவர்கள். சோ கருடாதி சின்ன அங்கித துவஜாக ஜெயப்பிரத யந்திர அங்கிதாக பதாகாக, ஜெயத்து குறிக்கிற மாதிரி விக்டரி சிம்பலா இருக்கக்கூடிய பதாகாக கொடிகள். சித்ராணாமங்கிறச்சு துவஜ பதாகானாம் அக்ரஹி அந்தஹ, நமக்கு ஒன்னும் வித்தியாசமா இல்ல வியாக்கியானத்துல. சோ கோபுர துவார மார்கேஷு, கோபுரத்தினுடைய துவாரத்துல மார்க்கங்கள்ல வழியிலையும் தோரணம் கட்டி இருக்கு அப்படிப்பட்ட துவாரகை. அதுக்கப்புறம் எந்த துவாரகையினுடைய அந்தஹா உள்பகுதியில வெயில் வராதபடிக்கு வெளியில பல இடங்கள்ல உங்களுக்கு வந்து கொடிக்கம்பம் நட்டு அங்க வந்து கருட சின்னம் எல்லாம் போட்டு ஒரு கொடியானது பறக்க விட்டுருக்கு. சம்மார்ஜித மகாமார்க ரத்யா ரத்யா ஆபணக சத்வராம் சிக்தாம் கந்தஜலைஹி உப்தாம் பல புஷ்ப அக்ஷத அங்குரைஹி. அங்க இருக்கக்கூடிய பல ஏரியாஸ், நிறைய இடங்கள் இருக்குமோ இல்லையோ, பெரிய ராஜபாட்டை இருக்கும். மகாமார்க ரத்யா, ரத்யாங்கிறது ரதம் செல்லக்கூடிய மார்க்கம், மகாமார்க்கம்ங்கிறச்சு வெறுமன பெரிய ராஜமார்க்கம், அதுக்கப்புறம் ரத்யாங்கிறச்சு ரதம் செல்லக்கூடிய மார்க்கங்கள், இவைகள் எல்லாமே சம்மார்ஜித நிசாரித ரஜஸ்கானி, தூசி இல்லாமல் நன்கு பெருக்கப்பட்டவைகள். சம்மார்ஜித நன்ன எல்லா மார்க்கங்களும் வழி எல்லாம் பெருக்கப்பட்டிருக்கு. சம்மார்ஜித மகாமார்க ராஜமார்க்கம், ரத்யா அப்படின்னா இதர மார்க்கம்னு போட்டிருக்க, ரத்யாங்கிறச்சு ரதங்கள் செல்லக்கூடிய மார்க்கம், ஆபணகாகன பண்யவீதையா கடத்தரு, எங்க வந்து இது விலக்கி சாமான்கள் எல்லாம் விற்கப்படுகின்றனவோ, கடைகள் இருக்கணையோ அந்த இடங்களுக்கு கடவீதி, அதுக்கு வந்து ஆபணக்காகனு பேரு. சத்வராணி, சத்வராணின்னு அந்த நால்வீதி சேர்ற இடம், அந்த இடத்துக்கு சத்வரம்னு பேரு. சத்வராணி அங்கனானி இவைகள், இவைகள் கொண்டதான ஒரு துவாரகா. சோ சம்மார்ஜித எந்த துவாரகாபுரியில இந்த மாதிரி ராஜபாட்டைகள், பல மார்க்கங்கள், கடவீதிகள், இவைகள் எல்லாமே அப்படியே நன்கு அலம்பப்பட்டு தொடக்கப்பட்டனவைகளாக இருக்கின்றனவோ, சம்மார்ஜித மகாமார்க ரத்யா ஆபணக சத்வரம் சிக்தாம் கந்தஜலைஹி, எல்லா இடத்துலயும் வந்து ஃப்ரேக்ரண்ட் இதனால சிக்தாம் நினைக்கப்பட்டதாக இருக்கு. அங்கங்க உங்களுக்கு வந்து தண்ணி தெளிச்சு, என்ன தூசி கிளம்ப கூடாதேங்கிறதுனால ரதங்கள் போறதுனால அங்க வந்து தண்ணியை தெளிச்சு வச்சிருக்கா சிக்தாம், அதுவும் தெளிக்கிறச்சே பன்னீர்னால தெளிச்சிருக்கா. கந்த ஜலைஹி பல புஷ்ப அக்ஷத அங்குரைஹி உப்தாம், உப்தாம்ங்கிறச்சு இங்க வந்து அவகீர்ணாம், எங்க பார்த்தாலும் செதறி இருக்கு, என்னன்னு பழங்கள் புஷ்பங்கள் அக்ஷதைகள் இவை அங்குரங்கள், அங்குரம்னா இந்த மொளக்கட்டினதுகள் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அங்கங்க இறைச்சிருக்கா, இதுக்காக மங்களத்திற்காக யாராவது ஒருத்தர் வர்றச்சு அது அவர் பேர்ல இது பண்றது, இந்த மாதிரி செழிப்பை காண்பிக்கிறதுக்காக இவ்வளவு வர்ணிக்கிறார். அவ்வளவுதான்.
துவாரி துவாரி கிரகாணாம் ச ததி அக்ஷத பல இக்ஷுபிஹி அலங்கிருதாம் பூர்ணகும்பைஹி பலிபிஹி தூப தீபகைஹி. ஒவ்வொரு இடத்துலையும் துவாரி கிரகாணாம் துவாரி துவாரி வீடுகளினுடைய ஒவ்வொரு வாசலிலும் துவாரி துவாரி வாசலிலும் ததி தயிறு அக்ஷத பலம் இக்ஷுபிஹி இக்ஷு கரும்பு இவைகளினால் இவைகளை கொண்டு அதுக்கப்புறம் இது பூர்ணகும்பைஹி பூர்ணகும்பங்களினாலும் பலிபிஹி நிறைய விதமான பலி சாப்பாடு பொருள்களோ நைவேத்தியத்துக்கு உண்டான பொருள்களோ உபாயனம் கிஃப்டா கொடுக்கக்கூடிய பொருள்கள் மேலும் தூப தீபகைஹி தூபம் தீபம் விளக்கு அதுக்கப்புறம் அகர்பத்தி இவைகளினால அலங்கிருதாம் அலங்கரிக்கப்பட்ட புரீம் பிராவிஷத்துன்னு முன்னாடி பார்த்தோமே அந்த புரீம் பிராவிஷத்தோட இது எல்லாத்தையும் அன்வைக்கணும். ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் முன்னாடி பார்த்தோம் அதுயா துவாரி துவாரி கிரகாணாம் ச ததி அக்ஷத பலேக்ஷுபிஹி அலங்கிருதாம் பூர்ணகும்பைஹி தூப தீபகைஹி பலிபிஹி தூப தீபகைஹி. அந்த இடத்துல புரீம் பிரவிஷதாம்னுட்டு பிராவிஷத்துன்னு இருக்கு அதுல போய் இதை அன்வைச்சிருவோம். பத்தாவது ஸ்லோகத்துல ஸ்ருண்வானோ அனுகிரகம் திருஷ்டியா விதன்வன் பிராவிஷத் புரிம் ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. நமஸ்காரம்.